சந்தையில் விற்கப்படும் தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் புற்றுநோயை ஏற்படுத்தும் எஃப்ளோடெக்ஸின் ரசாயனம் இல்லை என ஆராய்ச்சிகளில் தெரியவந்துள்ளது. சட்டமா அதிபர் தப்புள்ளத லிவேரா வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஷாந்த் டி சொய்சாவினால் தனிக்குழு அமைக்கப்பட்டு குறித்த தேங்காய் எண்ணெய் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் எஃப்ளோடெக்ஸின் என்ற ரசாயன பதார்த்தம் அதிகம் இருப்பதாக அண்மையில் சர்ச்சைகள் வெளிக்கிளம்ப ஆரம்பித்தன. அதன் பின்னர் அவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் கொள்கலன்களை மீளேற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அத்தோடு அரசாங்கம் மூலம் பாம் எண்ணெய் இறக்குமதிக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இடையில் பேக்கரி மற்றும் பிஸ்கட் உற்பத்தியாளர்களுக்கு பாம் எண்ணெய் இறக்குமதியை செய்யவும் அரசாங்கம் அனுமதி வழங்கியது. இந்த சர்ச்சைகள் நாடுபூராகவும் பிறந்த நிலையில் சாதாரண சந்தைகளில் மக்கள் கொள்வனவு செய்யும் தேங்காய் எண்ணெயிலும் குறித்த ரசாயன பதார்த்தம் அதிகம் இருப்பதாக சந்தேகம் வெளியிடப்பட்டது. அத்தோடு நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் மூலம் பல மாதிரிகளும் நாடுபூராகவும் உள்ள சந்தைகளில் பெறப்பட்டன. அத்தோடு குறித்த மாதிரிகள் தொடர்பான முடிவுகளும் வெளியிடப்பட்டிருந்தன. அத்தோடு குறித்த தேங்காய் எண்ணெய் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்த பல தரப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தனர். இவ்வாறான நிலையிலேயே பிரச்சனையின் தீவிரத்தன்மையை அவதானித்து சட்டம் அதிபர் குறித்த விவகாரம் தொடர்பில் முழுமையான விசாரணை ஒன்றினை முன்னெடுக்க நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். இந்நிலையில் நாட்டில் 25 மாவட்டங்களை உள்ளடக்கி மாதிரிகள் பெறப்பட்டிருந்த நிலையில் 109 தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் புற்றுநோயை ஏற்படுத்தும் எஃப்ளோடெக்ஸின் இரசாயனம் இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க தலைவர் அனுருத பாதனிய இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆசிய பசிபிக் நாடுகள் எண்ணெய் கலப்படத்திற்கு தடை விதித்துள்ளன. இலங்கையும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அண்மையில் பாம் எண்ணெய் தடைக்கு பின் பாதிக்கப்பட்டிருப்பது பான் உற்பத்தியாளர்கள். இன்னும் சில நாட்களில் இலங்கையில் உணவு உற்பத்திகளில் பாம் எண்ணெய் மறைமுகமாக பாவிக்கப்பட்டிருப்பதன் பட்டியல் அதிகரிக்கும். இனி தேங்காய் எண்ணெய் அல்லது உள்ளூர் உற்பத்திகளுக்கு முதலிடம் கொடுப்பதே சிறந்தது. ஒவ்வொரு பிரிவுகளுக்குமான அமைச்சர் அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளது. பாம் ஆயில் மெத்தர்கள் ஆஹாரம் தேமே கண்ட தேக் நெத்தாத் வச கண்ட கீழ கீழ கிது தேமே.